சாட்டை. எனக்கு தெரிந்து கடந்த 10 ஆண்டுகள் தமிழ் சினிமாவினுடைய பொற்காலம் என்று சொல்லுவேன். ஏனென்றால் அரசியல் பேசக்கூடிய இளைஞர்கள் திரைப்படத்துறையை கைப்பற்றி இருக்கிறார்கள். எனவே அவர்கள் பேசுகிற படங்கள் எல்லாம் அரசியலை பேசுகிற படமாக முன்வைக்கப்பட்டது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திரௌபதிகளுக்கு நடுவிலே இன்றைக்கு சாட்டைகளும் இங்கே வந்து அசுரனும் இருக்கிறார்கள் என்பதுதான் தமிழ் சமுதாயத்தினுடைய பழமையான முற்போக்கு சமூகம் என்பதற்கான அடையாளம் என்று நான் நினைக்கிறேன். அதில் என்ன அப்படின்னா, பொதுவாக எஜுகேஷன் குறித்து, கல்வி குறித்து அச வாத்தியாராக நான் அந்த படத்தோடு வாழ்ந்ததை சொல்லிடுவான். 3 நிமிஷத்தில் சொல்ல முடியாட்டினாலும் அந்த படம் வந்து ஒவ்வொரு மாணவனும் ஒரு ஒரு ஆசிரியரும் இந்த கல்லூரி நிலையங்களும் எப்படி கல்வி நிலையங்கள் சமூகத்துக்கானவை என்பது ரொம்ப அழகாக பேசுகிறாரு. தொடக்கமே அற்புதமாக இருந்தது. கல்வி இல்லா ஊருக்கு நான் பயணம் போகிறேன்னானு பட்டுக்கோட்டையில் ஆரம்பித்து தோழர் மாடசாமிக்கு நன்றி சொல்லி ஆரம்பித்து அதிலிருந்து அப்படியே படம் வளர்ந்துட்டு போகுது. அதில் ரொம்ப முக்கியமாக வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. நிறைய வசனங்கள் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்னென்னா, ஈழத்தமிழர் பையன், ஒரு பையன் வந்து படிக்க வந்திருப்பான். அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்போ வாத்தியார் சொல்லுவார், பிறந்த இடத்துல மட்டும் இல்லைடா, போகிற இடத்தெல்லாம் போர் இருக்கும், அதை கடந்து போகிறாதான வாழ்க்கை என்று வாத்தியார் சொல்லி கொடுப்பார். அது மட்டும் இல்லைங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று என்னென்னா, முரண்பாடுகளும் எனக்கு அதில் இருக்குது. நான் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். 2 நிமிஷத்தில் நல்ல விஷயத்தில் வந்து நான் சொல்லிட்டு போயிடுறேன். அந்த ரிசல்ட் வாழ்க்கை இல்லை அப்படின்ற சம்மந்தமான வசனங்கள், அதே மாதிரி பெண் கல்வி குறித்து நறுக்கு தெரிச்ச மாதிரி 2 சென்டிமெண்ட் சீனு. ஏன்னா எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கு என்ன பாடுபடுறோம் தெரியுமா? நீ பாட்டுக்கு லவ் லவ்னு வந்து நிற்கிறீங்க, அல்லது பின்னாடியே வந்து சண்டை இழுக்கிறீங்க, அல்லது சாதியத்தை பேசுறீங்க. இந்த இடத்துல வந்து பொம்பளை பிள்ளை நிற்கிறதுக்கு எத்தனை பாடுபடணுன்றத தமிழ் சினிமாக்காரர்கள் மக்களுக்கு புரிகிற வாசையில் சென்டிமெண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் ஒரு வசனம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வசனம், அன்பழகனை பார்த்து நான் சொல்லிக்கிறேன். என்ன வசனம் அப்படின்னா, ஏண்டா தமிழ் வாத்தியார்னா எப்படி தமிழ் சினிமா இதுவரையும் காட்டுச்சுன்னா, லூஸ் மோகன், ஒருவர் கிருஷ்ணராவு, அது பூரா பார்த்தீங்கன்னா காலேஜில் வச்சு கேலி பண்ணுறதுக்கே படைக்கப்பட்டவங்களாம் தமிழ் வாத்தியாக கூட இருப்பாங்க. நான் வர காலேஜில் தமிழ் வாத்தியார் எப்படி இருக்கும், இதை யாராவது தமிழ் சினிமாவில் மாற்ற மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கும் போது சாட்டை அன்பழகன் அதை மாற்றி வச்சார். தமிழ் வாத்தியார் தான் அந்த காலேஜை உருப்பிட வைக்கிறது மாத்திரம் இல்லை, பேச வைக்கிறவராகவும் மாற்று சித்தாந்தத்தை சொல்லுபவராகவும் வைத்தது என்பது எனக்கு ஒரு பெரிய மாற்று கருத்தை நான் பார்க்குறேன். நல்ல விஷயம். அதில் அவர் பேசுகிற ஒரு வசனம் என்னென்னா, ஏய் தமிழ் வாத்தியார்னா என்னடா, கணுக்கால் தெரிய வேட்டி கட்டிட்டு கக்கத்தில் 2 புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு நெத்தியில் பட்டையை போட்டுட்டு தயிர்ச்சோருக்கு ஊர்காயை நக்கிட்டு நிற்கிறவன் நினைக்கிறியா? எங்களுக்கு ராமாயணம் படிக்கவும் தெரியும், ரவுடிகளை அடிக்கவும் தெரியும் அப்படின்னு ஒரு வசனம் பேசியிருப்பார். இதை அப்படியே உள்ட்டவன் எனக்கு யோசிச்சுக்கிட்டேனே, என்ன யோசிச்சேனா, நாங்கள் தமிழ் வாத்தியார் தானே, தமிழ் வாத்தியார்னா பாடல் வச்ச சேலை கட்டிட்டு நெத்தி நிறையா குங்குமம் வச்சுட்டு கழுத்தில் 4 செயினை போட்டுட்டு தயிர் சாதம் மோர் சாதம் ரசஞ்சாதம் எல்லாம் ஊற்றின நோட்ஸை கையில் வச்சுக்கிட்டு, இது காலேஜ் பசங்களுக்கு தெரியும் இது என்ன மேட்ருன்னு, ஏன்னா பைக்குள்ளே 10 வருஷமாக ஒரு நோட்ஸ் வச்சுருப்பார். அந்த நோட்ஸை கையில் வச்சுக்கிட்டு கையில் அதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற சாதாரண ஆள் நினச்சியாடா, எங்களுக்கு ராமாயணம் படிக்கவும் தெரியும், கல்வித்துறையை கைப்பற்ற நினைக்கிற சனாதனத்தை தூக்கி போட்டு மிதிக்கவும் தெரியும் என்பதுதான் அந்த வசனத்துக்கு எதிராக நான் யோசிச்சது அப்படின்னு பார்க்குறேன். ரொம்ப அழகாக இன்னைக்கு நடக்கிற அரசியலை சாட்டை அன்றைக்கு பேசி இருக்கிறது. இன்னைக்கு பார்க்குறோம் ஜேஎன்யூவில் என்ன நடக்குது, யாரோ அடிச்சுட்டு அடிச்சு அடி வாங்கின பையன் மேலே கேஸ் போடுவோம். அது அப்படியே அவர் சொல்கிறாரு, இங்கே பார் அதிகாரம் எப்படி தெரியுமா, அதிகாரம் மிரட்டும், 1,000,000 பேரில் ஒருத்த முகத்தை அடையாளம் பார்க்கும், அடையாளம் பார்த்துட்டு அச்சுறுத்தும் பயமுறுத்தும் கடத்தும் காணாம போக செய்யும் என்றாலும் அதிகாரத்திற்கு எதிராக வீறு கொண்டு எழுவதுதான் படிக்கிற மாணவனுடைய வேலை என்று சாட்டை சொல்லுகிறது. என்னை பொறுத்தவரையில் சாட்டையில் வைக்கிற படுகிற பாடல்கள்ல தலையில சவப்பு துணியை கட்டிக்கிட்டு அந்த பிள்ளைங்க நடக்கிற போது ஏதோ ஒரு புரட்சிக்கு தயாராகிற சமூகத்தை உருவாக்குகிற ஒரு ஒரு முதல் ஆசிரியனை பார்க்கிற போல அந்த படம் இருந்தது. வசனங்களாக இருக்கட்டும், காட்சிகளாக இருக்கட்டும், கல்வி நிலையங்கள் எப்படி இருந்தால் விடுதலை சாத்தியம் என்பதை அந்த படம் நமக்கு சுட்டி காட்டுவதாக இருக்கிறது. நான் சொல்றேன், இது மாதிரியான சாட்டையை நீங்கள் தொடர்ந்து கையில் எடுக்கணும். அதில் ஒரே ஒரு வசனம், எங்கள் கையில் நாட்டை கொடுங்க, எல்லாத்தையும் மாற்றி காட்டுறோன்னு மாணவர்கள் பாடுகிறது போல பாடல் வரும். இன்னைக்கு நான் சொல்கிறேன்,
நாட்டை காப்பாத்தணும்னா மாணவருடைய எழுச்சி தான் இன்னைக்கு நாட்டை காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்கு என்பதையும் சேர்த்து நாங்க புரிய வச்சுக்கிறோம். எனவே விடுதலை மாணவனுடைய எழுச்சியில இருக்கு என்றால் சாட்டை படம் அதற்கு உரமூட்டுகிற ஒரு படமாக இருக்கிறது. கருத்து முரண்பாட்டை நான் போகிற போக்கில் தோழர் அன்பழகன்ட்ட சொல்லி அனுப்பிடுறேன். மற்றபடி ஜெயிக்கிற படத்தை ஜெயிக்க வைக்கணும். இங்கே இருக்கிற படங்கள் எல்லாம் தமிழ் சமூகத்திற்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிற படங்கள். எனவே இந்த பாடம் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.